ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மார்னிங் ருட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, மழையே இந்த பக்கம் கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி வெயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க டெய்லியுமே இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க மழை வந்தது. இங்கே பாருங்கள், அந்த கரடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்துருச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலமே பார்த்தீங்கன்னா ஈரம் ஆயிருக்குது. ஸோ அதனால் நைட்டு மழை வந்ததுனால நாங்கள் எழுந்ததே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ டைம் வந்து 6:45 ஆகிடுச்சு. இப்போ தான் எழுந்திருக்கோம். எழுந்தோடனே வாங்க அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க பாருங்கள், காலங்காத்தாலேயே அம்மா வந்து பாட்டில் தான் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆட்டுக்கு பூச்சி மருந்து ஊத்துறோம். ஆட்டுக்கு பூச்சி மருந்து? பூச்சி மருந்து? பூச்சி மருந்தா? என்ன ஆடு மேய மாட்டேங்குதுங்களா? சரியாக மேய மாட்டேங்குது, வயது நம்ப மாட்டேங்குது. ம், அதனால் பூச்சி மருந்து. ஓ, இந்த சிரிஞ்சியில் தான் விடணுங்களா? ஆமாம் ஆமாம், அதுதான் கணக்கு. ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ விடணும்? 3 மலம். என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி வாங்கி வந்தீங்க? சரியாக மேய மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது, பூச்சி மாத்திரை வேணும். அப்படின்னு கேட்டால் மருந்து தான் ஊற்றி கொடுத்தாங்க. அப்படிங்களா, பரவாயில்ல. மருந்து கொடுத்து அதுக்கான சிரிஞ்சி மெஷர்மெண்ட்டுக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. இது காலையில் எழுந்தோடனே ஊற்ற சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் கொடுத்தா குடிக்குமா இல்லை வெளியே தெரியலமான்னு தெரியல. இங்க பாருங்க, அவங்க வந்து மருந்து ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரோஸ் வந்து காலுக்கு வந்துருச்சு. இது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போய் கோழியெல்லாம் துரத்தலாம், கிணத்துக்குள்ளே துரத்தி விடலாம். ஸோ நாம் அலர்ட்டாக இருந்துக்கணும். பாருங்க, பாட்டுக்கு ஊற்றுறாங்க பாருங்க. குடிச்சிருவாங்கம்மா? ரோசே, அந்த பக்கம் போ ரோசே. இங்கே பாருங்க, இது வந்து கோழிகிட்ட ராவடி பண்ணுறது விட்டு போட்டு ஆட்டுக்கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். கட்டுத்தரையெல்லாம் காலையிலேயே க்ளீன் ஆயிடுச்சு. எல்லாம் இன்னமும் வந்து பிடிச்சி ஊற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் பாருங்கள். ஒரு பக்கமாக செட்டில் ஆயிடுச்சு. எப்படின்னாலும் எல்லாத்தையும் பிடிச்சி ஊற்ற போகிறது தான். அது அவ்வளோ விவரமாக போய் அந்த பக்கம் போய் தள்ளி நின்றுச்சு பாருங்கள். அதுங்காட்டி பாருங்கள், ஆடு மாட்டிக்கிட்டு வேறு இருக்குது பாருங்கள். இந்த நாயை பார்த்து தாங்கம்மா எல்லாம் மாட்டிச்சு. ரெண்டாவது ஆட்டுக்கு ஊத்த போறாங்க. இதையே ஊத்த முடியலன்னா இன்னும் குட்டிக்கெல்லாம் ஊத்தங்காட்டி தான் இருக்குது. குட்டிக்கு ஊற்றல, ஆட்டுக்கு மட்டும்தாங்களா? சரி சரி. பயங்கர மரளி ஏற்றிருக்குது. சரி, இது ஒரு ஆள் பிடிக்கணும், ஒரு ஆள் ஊற்றணும். இதுக்கு முன்னாடி அப்பா வந்து பிடிச்சிருந்தாதாம்மா அது நிற்கும். நல்ல வேலை நின்றுச்சு.
எத்தனை நாளைக்குமா ஊற்ற சொன்னாங்க? அவ்வளோதானே, ஒரு டைம் கொடுத்தா போதுங்களா? இப்போ இனிமேல் நல்லா மேய்ஞ்சிக்கும், நல்லா தண்ணி குடிச்சுக்கும். பாருங்க, ஆட்டுக்கு மூணு ஆட்டுக்குமே ஊற்றியாச்சு, குட்டிக்கு ஊற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா, அதனால மூணு ஆட்டுக்கும் ஊற்றியாச்சு. இதுவும் கிளீன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அவ்வளோ சைலண்ட்டாக நின்றுருக்கு பாருங்க, சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக நின்றுருக்குது பாருங்க. பாருங்க, ஆட்டுக்கு ஊற்றிட்டு அந்த கேப்பில் வந்து இந்த வேலைக்கு வந்தாச்சு. இந்த புள்ள சாப்பிடுமாம்மா? நலஞ்சு போச்சு, சாப்பிடாது கண்டிப்பாக. வெயில் வந்து காய வச்சு போட்டால் சாப்பிடுமேனுமோ தெரியல. இங்கே பாருங்க, எல்லாம் ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோழி குஞ்செல்லாம் பாருங்க, எல்லாம் குப்பைக்கு ஒடியே வந்துருச்சு பாருங்க. இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் மேயுது, இப்படியே இங்கே கொஞ்சம் மேயுது, அங்கே ரெண்டு ஒடியாருது, அங்கே ரெண்டு இருக்கு. இங்கே பாருங்க, நைட்டு எல்லாமே ஃபுல்லாக மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு விளக்கவே முடியல வந்து. சரி, துளியில் நனைஞ்சிட்டு விளக்குனா வந்து சேராது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எல்லா பாத்திரத்தையும் எல்லாம் கமுத்தி ஊற்றி போட்டாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நாய்க்குட்டி வந்து வாய் வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கமுத்தி போட்டாங்க. இதை இன்றைக்கி தான் விளக்க போகிறோம். அம்மா, கோழியெல்லாம் குப்பையிலேருந்து வந்துருச்சு, இற கொண்டு வாங்க, எல்லாம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த வலையை கட்டி ஏற்கனவே ஊற வச்சுருந்தீங்களாங்கம்மா? இப்போ அதை சுத்தமாக கழிஞ்சிட்டு தான் போடுறீங்களா? இங்கே பாருங்கள், இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். வாங்கட்டியும் வா வா பாருங்க, எல்லாம் எப்படி ஒடியாருது பாருங்க. அந்த பெரிய குஞ்செல்லாம் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, அங்க கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்க ரெண்டு, அங்க ரெண்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இன்னும் குஞ்சு தான் அங்க பாதி ஒடியாருது பாருங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சரி இனி சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம் விறகடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. கரெக்டாக அம்மா கோழிக்கு இற போட்டு வந்தாங்க, அப்படியே சட 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 சடன்னு மழை பிடிச்சிச்சிங்க. உடனே மானம் மேகமூட்டமாக இருந்தது, டக்குன்னு உடனே மழை வந்துருச்சுங்க. அதனால் இற போட்ட கையோடையே எல்லாம் குஞ்சு கோழியெல்லாம் பிடிச்சி கமுத்திட்டாங்க. ஏன்னா குஞ்சு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறனால நலஞ்சிருச்சு அப்படின்னா நடுங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால அப்படியே பிடிச்சி அடைச்சி மேலெல்லாம் ஓலையெல்லாம் வச்சு செட்டில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய கோழியெல்லாம் ரெண்டு கோழி வந்து எங்கே போய் வண்டுறனே தெரியாது, அப்படியே பாவச்செடி நின்றுருக்கு பாருங்கள். இங்கே ரோஸ் நாய்க்கு கம்மியாக இருக்க முடியல, அதுவும் அது வாக்கில் கிராஸ் பண்ணி மழை பெய் அது வாக்கில் பெய்யிட்டோம், நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த விலாகை இத்தோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.